பல பேருக்குமே ஒரு ஃபேவரட்டான கப்பலாக இருக்கவங்கன்னா கண்டிப்பாக இவங்களை வந்து சொல்லலாம். பெரிய திரையில இல்லைங்க, சின்ன திரையில நம்ம சித்து அண்ட் ஸ்ரேயா அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டாக இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு, அதை தொடர்ந்து இவங்க பல விஷயங்கள், அதாவது கப்பல்ஸ் கோல்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணி அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த வகையில் இப்போ சித்து அவர்கள் அவங்களுடைய ஃபேன்ஸ் கூட வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் நடத்தியிருக்காரு, அதாவது ஒரு குவஷ்சன் அண்ட் ஆன்சர் செக்ஷன் மாதிரி. ஸோ அதில் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பல கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க, அதுக்கு ரொம்பவே சூப்பர்பாக நம்ம சித்து அவர்களும் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்டா ஒருத்தவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்களும் அக்காவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட பிக் ஒண்ணு, அதுவும் இது வரைக்கும் போஸ்ட் பண்ணாத ஒரு பிக், அதுவும் மேக்கப்பே இல்லாம நீங்க எடுத்திருப்பீங்க பாத்தீங்களா, அந்த பிக்சர் ஏதாவது இருந்தா போஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இதுதாமா அது அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் மேக்கப்பே வந்து போடாம எடுத்துக்கிட்ட ஒரு செல்ஃபியை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. இதுக்கு அடுத்து இன்னொருத்தர் வந்து இன்னொரு விஷயமும் வந்து கேட்டிருந்தாரு, என்னன்னா எப்போ நீங்க வந்து ஒரு புது ப்ராஜெக்ட்ல வந்து நடிக்க போறீங்க, எப்போ வந்து பிக் ஸ்கிரீனுக்கு வந்து வர போறீங்க, நாங்க எல்லாரும் உங்களை வந்து பிக் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஹீரோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. அதுக்கு நம்ம சித்து அவர்கள் வந்து என்ன ரிப்ளை கொடுத்திருந்தாருன்னா, கடவுளோட ஆசீர்வாதத்தாலையும் உங்க எல்லாரோட பிரேயர்னாலையும் சீக்கிரமா இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன், தேங்க்யூமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு அடுத்து இன்னொருத்தவங்க வந்து ரொம்பவே ஒரு ஃபன்னியான ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்டிருந்தாங்க, என்னன்னா அதாவது வந்து அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சமைச்சு கொடுத்த ஃபேவரட்டான டிஷ் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு உங்க அக்கா சமைச்சாதானே அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபன்னியா ஒரு ஆன்சர் வந்து பண்ணியிருக்காரு. இதுக்கு அடுத்து நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்ந்து எப்போ ஒரு சீரியல்ல வந்து நடிக்க போறீங்க, நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அது மட்டும் இல்லாம நான் திருமணம் அந்த சீரியலுக்கு வந்து ரொம்பவே அடிக்ட் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு போட்டோ வந்து ஷேர் பண்ணி, கண்டிப்பா வந்து சான்ஸ் கிடைச்சா நாங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து பண்ணுவோம், அண்ட் உங்களுடைய இந்த லவ்க்கு வந்து நாங்க எப்பவுமே வந்து தேங்க்ஃபுல்லா இருப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு அடுத்து இன்னொருத்தவங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நீங்களும் ஸ்ரேயாக்காவும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் பண்ண டப் ஸ்மாஷ் எது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் சேர்ந்து பண்ண அந்த டப் ஸ்மாஷ் வீடியோவும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ராஜா ராணியில நீங்க ஆக்ட் பண்றீங்களே அந்த ஆக்டிங் வந்து ரொம்பவே வந்து நேச்சுரலா இருக்கு, அது மட்டும் இல்லாம என்னோட வேர்ட்ஸை நீங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க, நீங்க சீக்கிரமாவே வந்து பிக் ஸ்கிரீன்ல வந்து பெருசா அச்சீவ் பண்ணுவீங்க, நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆல் த பெஸ்ட்டும் வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நம்ம சித்து அவர்கள் சிம்பிளா வந்து உங்கள் அன்புக்கு நன்றி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. இதுக்கு அடுத்து கடைசியா ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்டிருந்தாங்க, என்னன்னா நீங்க ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு வந்து கன்வே பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நாய் கூட வந்து பீச்ல வாக்கிங் போனார் போல இருக்கு, ஸோ அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கூடவே வந்து மாஸ்டர் படத்துல வந்து நம்ம தளபதி பாட்டு பாடி இருப்பார் இல்லையா குட்டி ஸ்டோரி, ஸோ அதை வந்து போட்டு வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னா லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஸோ ஆல்வேஸ் பி ஹாப்பி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சித்து அவர்கள் வந்து பல விஷயங்கள் வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ் கூட வந்து இப்போ இன்ட்ராக்ட் பண்ணி வந்து பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதுலயும் முக்கியமா வந்து நம்ம ஸ்ரேயா அவர்களை பத்தி அவங்களுக்கு வந்து சமைக்கவே தெரியாதுப்பா அப்படின்னு ஷேர் பண்ண விஷயம் இப்போ ரொம்பவே வைரலா வந்து சோஷியல் மீடியா பக்கத்துல வந்து பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே, உங்களுக்கு இந்த கப்புல வந்து எந்த அளவுக்கு பிடிக்கும், அண்ட் அவங்க கிரியேட் பண்ற அந்த கப்புல் ஸ்கூல்ஸ் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிடுங்க.